ஏண்ணா நானா சிரிச்சு வீடியோ போடக்கூடாதா? காரு பைக்கு பின்னாடி ஸ்க்ரீன் கட்டி மாசா தான் வீடியோ போட்டால் தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்களா? ம், பக்கத்தில் இருக்கவன் அழுதுகிட்டே இருக்கணும், நீங்கள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கணும். அதானே சத்தியமாக நான் அழமாட்டேன். அண்ணே என்ன குரு 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 குருன்னு பார்க்குற பக்கத்தில்? நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்லை. நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் சாணி எழுறது, முள்ளு பறக்கிறது, விரவுது குறுறது இதான் செட் ஆகும். ஏன்னா நம்ம முகரக்கட்ட அப்படி. பே, மௌ, நீ உள்ள போமா. ரொம்ப பெருமையா இருக்கா, இலக்கடிகளை இங்கிலீஷ்ல கவர் பாடுறீங்க, எனக்கு பாடக்கே தெரியாத. இங்க பாருங்க, இந்த சங்க சின்ன வயசுல அதோட கூடுக்குள்ள போய் மாட்டிட்டு வளர்ந்துருக்கு. இதை இப்ப நான் வந்து ரிலீஃப் பண்ணி விட போறேன். ஹூ, இது இப்ப ரிலீஃப் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அது மிகவும் மலகாக நடந்து செல்கிறது. இந்த டிஸ்பிளே என்கிட்ட சொல்லுது, இந்த டிஸ்பிளே என்கிட்ட சொல்லுது, இவ்வளோ கேவலமாக இருக்கேனே, என்னை நீ இன்னும் தூக்கி போடாமல் எங்கிட்டே வச்சிருக்கியே, என்னடா காரணம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் சொல்கிறேன், இது இவ்வளோ கேவலமாக இருந்தனால தான் இந்த ஃபோன் இன்ன வரைக்கும் ஒரு கிராச் ஆகாமல் அப்படியே பத்திரமா இருக்குது. அது மாதிரி தாங்க, நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கனால தான் நம்ம யார்கிட்டையும் ஏமாறாமல் இன்னும் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இதே நம்ம கொஞ்சம் அழகாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களே, நிறைய காயங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும். நன்றி, வணக்கம். செய்திகள் இத்துடன் முடிவடைந்தது. ரப்ப பெருமையாக இருக்க. இங்கே பாரு, நான் வெற்றில போட்டிருக்கேன், கொட்டை பார்க்க. ரப்ப பெருமையாக இருக்க. ஒரு தடவை சிரிச்சுட்டு பாப்பா. அண்ணப்பா, அதனால்தான் அடிச்சு. ரப்ப பெருமையா இருக்க. ரொம்ப கவலையா இருக்க. இந்த பையனோட ஜாதகத்துல இன்னும் 5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணுக்கு ஜவ்வா தோசை இருக்கு, இந்த ஊர்ல பொண்ணு அமையாது, இது செய்யணும், அது செய்யணும், பரிகாரம் செய்யணும், இப்படி சொல்லி சொல்லி எங்களை மொட்டை பசங்களை ஆக்கி வச்சிருக்கியடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆக்டர் சூர்யா வாய்ஸ் எப்படி பேசுறதுன்னு சொல்லி தரப்போறேன். ரெடியா? ஓகே. நீங்க எல்லாருமே ரொம்ப பெருமையா நினைக்கலாம், நான் பெருமையா இருக்கா. நாங்கள் தண்ணி வரி, வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, மின்சார வரி, சோப்புக்கு வரி, சீப்புக்கு வரி, பல வரிகளை போட்டோம். இதெல்லாம் பத்தாதுன்னு குட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டியும் கட்டி உனக்கு சாராயத்தில் தான் வரி வருது, அதை வச்சு தான் நாட்டோட வரவு செலவு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்டாக்க பசங்களாம் செம்ம ஃபார்மில் இருக்கானுங்க நண்பா. அப்படியே கொஞ்சம் விபச்சார விடுதி ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், திரும்பவும் சொல்கிறேன், விபச்சார விடுதி ஓப்பன் பண்ணிங்கன்னா வீட்டை வித்தாவது வந்து படுப்பானுங்க. நாடு நல்லரசு ஆகுதோ இல்லையோ சத்தியமாக சொல்கிறேன், வல்லரசு ஆயிரும். ரொம்ப பெருமையாக இருக்கு. கேவலம் இல்லை, எங்களை படிக்க வைக்க வேணாம் தலைவா, அட்லீஸ்ட் குடிக்க வைக்காமாவது இருங்கடா. எவனுக்கும் வேலை இல்லை, ஒயின் சாப்பை இஷ்டத்துக்கு துறகுறது, இஷ்டத்துக்கு மூடுறது. இதே ஒரு நல்ல தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானா இன்னைக்கு? இங்கே பாருங்க, இப்போ வந்து நான் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன், ஒயின் சாப்பா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் திறப்பீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு மூடுவீங்க, நீங்களே கூட்டியும் கொடுப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு கேஸ் வேணுங்கிறதுக்காக நீங்களே காட்டியும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ரப்ப பெறவே அறக்கா, நீங்களே கூட்டியும் கொடுக்குறீங்க, நீங்களே காட்டியும் கொடுக்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஒயின் சாப்பா திறக்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஒயின் சாப்பா போடுறீங்க, ரப்ப பெறவே அறக்க இப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை தான் அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா என்னோடய உள் மனசு சொல்லுது. இந்த போஸ் இப்போ எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? வரைகிறதுக்கு. எங்க என் மேலே எல்லாரும் கோவப்படுறீங்க, நான் பேசுனது ஏதாச்சும் தப்பா?
கவலையா இருக்கு. ஐயோ, ஓ மை காட், இங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு கொலையில இவ்வளவு இளநீ காய்ச்சிருக்குன்னு பாருங்க, நான் சாக்காயிட்டேன். ஐயோ, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஐயோ, இங்க பாரு என்னோட சிரிப்பு, டூத் பேஸ்ட் அட்வைஸ்மெண்டா என்ன சொல்றது, அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட், ரப்ப பெருமையா இருக்க. அப்பெல்லாம் நான் இனிமேட்டு கத்த மாட்டேன், எங்க வீட்டுல எல்லாம் திட்டுறாங்க. அப்பெல்லாம் சொல்லவே. ஹாய் ஃப்ரெண்ட், டிக்கெட் கிடைச்சிருச்சு எனக்கு, ஊருக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு, ஊருக்கு போகிறேன், ஊருக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன், ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னோட கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புகிறேன், எல்லாரும் தவறாமல் வந்துடுங்க, ரொம்ப பெருமையாக இருக்கு, தேங்க்யூ. போதும் ஃப்ரெண்ட், விட்டுருங்க ஃப்ரெண்ட், காலையிலேருந்து ரொம்ப பெருமையாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி வாய் வலிக்குது ஃப்ரெண்ட். லைவுக்கே இதுக்கு தான் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், டப்புக்குன்னு ஒழிச்சு பார்க்குறேன் கனவு. நீங்கள் ஏன் இப்படி உங்கள் வாயை இப்படி பொழக்குறீங்க? தப்பு தான், இனிமேட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க, காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன், கத்த போகிறேன். பெருமையா இருக்க. என்ன உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லை நண்பா, சத்தியமாக சொல்கிறேன், பிடிக்கலன்னா அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு என்ன வேலை செய்கிறீங்க, நான் மூணு வேலை திங்கிறேன், ரெண்டு வேலை குளிக்கிறேன், ரெண்டு வேலை கக்கூஸ் போகிறேன், ஒரு வேலை நல்லா தூக்குறேன். ஏண்ணா நானா சிரிச்சு வீடியோ போடக்கூடாதா? காரு பைக்கு பின்னாடி ஸ்க்ரீன் கட்டி மாசாக தான் வீடியோ போட்டால் தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்களா? ம், பக்கத்தில் இருக்கவன் அழுதுகிட்டே இருக்கணும், நீங்கள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கணும், அதானே? சத்தியமாக நான் அழமாட்டேன்.